ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அன்லீஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, துரோகம் மூமெண்ட். துரோகம்னா என்னன்னே தெரியாதவனை துரோகம் பண்ண வச்சுட்டாங்க. சே, என்ன பண்ணுறது, இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்மளும் நம்ம சைட்லேருந்து எதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட் எடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா ஃபன்னி வீடியோஸ் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, இவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனால் இவனே போட்டான், அவனை உடம்புன்னு சொல்லி துரத்தி துரத்தி அடிச்சு ஆபே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி தலைவர் ஸ்டைலில் ஒரு ஒன் டாப் போட்டு முடிச்சு விட்டாச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்தா ஒரு தீப்பிரச்சு முன்னாடியே ஓடிட்டுருப்பான். அப்படியே போகிற போட்டில் மாற்றானா ஃப்ரெண்ட் ஆக்கான்னு பார்த்தா இவர் தான். இந்த மாதிரி மண்டே விடுறதுக்கு மட்டும் வரானுங்க, இவர் தான் நம்ம மெயின் மேட்ரு. ஃபஸ்ட்டு துரோகம் இவருக்கு தான் பண்ண போகிறோம். நான் இங்கே உட்காந்து எழுந்திக்கிறேன், அதை பார்த்துட்டான். இருந்தும் அங்கே பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவனே சுட்டுட்ருக்கான். அங்கே எவனுமே இல்லை ஃபஸ்ட்டு, நான் இப்போ தான் வராது. தவிர என்னையே அடித்தான், சரி அடித்தவன் அடிக்கலான்னு பார்த்தா மறந்து போயிட்டு, என்னடா இது மாயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன்ட்டையாவது சரி ஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு உட்காந்து எழுந்திரிக்கிறேன். அட புள்ள மாதிரி என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு உட்காந்து எழுந்திரிச்சிட்டு இருக்கேன். அவனும் பேபேன்னு பார்த்துருந்தான், சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கத்தம் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட் ஆனவனே கொலை பண்ணிடுவோம், அவ்வளோதான் மேட்ரு. கர்மாயஸ் பூமராங்க மாதிரி இப்போ என்ன இன்னொருத்தன் கொண்டா பார்த்தீங்கன்னா, தட் இஸ் லைஃப். ஓகே, இப்போ அடுத்த இதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா இவனை ஃப்ரெண்ட் ஆகலான் பார்த்தா மட்டே ஆகிட்டான், சரி அவனையாவது ஆக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு உட்காந்து எழுந்திரிச்சேன். ஓ பார்த்துட்டான், ஒரு வழியாக ஃப்ரெண்ட் ஆகி தொலைஞ்சிட்டான், சரி ஆகிட்டானே நம்ம கத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தேன். ஒரு ஹாயை போட்டு இதான் ஃபஸ்ட் செகண்டு போனின்னு சொல்லி ஆனா நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன இப்படிதான் மைண்ட் வாய்ஸ் இருந்துருக்கும், சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலான்னு பார்த்தா வேற யாராவது வரானுங்களா, பிடிக்கலாம் ஆள் பிடிக்கலான்னு பார்த்தா திரும்ப அவனே ரிஸ்பான் ஆகி வருவானா. எனக்கு இப்போயாச்சும் சூதானமாக இருக்கானா, இதில் திரும்ப ஃப்ரெண்டாகி அடி வாங்குறான்னு பார்த்தா வெளுத்து விட்டான், சேர்றா அப்படின்னு சொல்லி ஓ அப்படியே தேடி போயிட்டே இருந்தேன். வேணா கிடைக்கிறானா கிடைக்கிறான், இங்கே பாருங்க நான் ஏய் ஏய் இங்கே பாரு, ஏய் இந்த இந்த இங்கே பாரு, இந்த ரைட் ரைட் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். கண்டுக்காமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சண்டை போட்டுருவான். ஒரு கத்தியில் ஒரு சடார்னு விட்டோன்னு தான் தம்பி இங்கிட்டு பார்க்குறாரு. ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு சொல்லி அவனே முடிக்கலான்னு சொல்லிட்டு திரும்பினா ஒரு டேமேஜ் கொடுத்தேன், செத்து போயிட்டான். சரி அடுத்து போகலான்னு பார்த்தா ஆ இன்னொருத்தர் மாட்டுறாரு. ஓகே, நம்மளை பார்த்த மாதிரி ஓடி ஓடி வந்தான், சரிடா வாடாவையா நம்ம கூட சேர்ந்து வா வான்னு சொல்லிட்டு வா. இவனை அடிச்சிடலான்னு பார்த்தா இவன் பின்னாடியே வரான், ஏய் அடிப்போ ஏய் இங்கே பாரு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இன்னொருத்த நடுவில் சந்தில் சிந்து போட ஆரம்பிச்சிட்டான். சரி விடக்கூடாது, இவனை தனியாக கூட்டு போய் கத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தனியாக போனால் அவர் நம்மளுக்கு டெசர்ட்டிக்கில் பார்க்குறாருன்னு நினைக்கிற ஒன்ட்டாக போய்க்க, சரி நம்மளும் உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா பின்னாடி ஓடி வந்துருக்கான் சாப்பிட அப்படின்னு ஒரு ஒன்ட்டாக வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆ ஓகே குரூவால் போட்டாச்சு. இப்போ பார்த்து உள்ளே என்ன நடக்குது, ரெண்டு பேரும் போய் குரூவால் போட்டுக்கிட்டானுங்க. என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடா கைப்புள்ள அப்படின்னு நேராக இங்கிட்டு குதிச்சிட்டேன். என்னத்த சொல்கிறது, அங்கிட்டு ஒருத்தன் டேமேஜ் கொடுக்குறான், சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடியே போயிடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே போனான். நம்மக்கிட்ட ஆடு மாதிரி வந்து ஒருத்த மாட்டுறான், நான் ஃப்ரெண்டாக வரேன் நான் ஃப்ரெண்டாக வரேன்னு சொல்லிட்டு சரி வந்ததை வாங்கி பேக்கெட்டில் போட்டுப்போன்னு சொல்லிட்டு போகலாம், சரி ஃப்ரெண்டாகிட்டாங்க உடனே துரோகம் போகலாம். சுற்றிட்டு வந்து பார்த்தா நம்ம வேலையை நம்மக்கிட்டேயே காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்டே வேலையை காமிச்சாமிச்சு விடுவோமா நம்ம அப்படியே போவோம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இன்னொருத்தன் பார்த்தேன். சரிவா அப்படியே பார்த்துட்டு என்னை பார்த்த வழியிலே ஃப்ரெண்ட் ஆகிட்டான், சரி போவோம் போவோம் அப்படின்னு சொல்லி இவனை தானே வரான் வாலண்டியராக வரான், சரி கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டானோடனே கத்தம் பண்ணிடலான்னு திரும்பி பார்த்தா ஒரு அடி வந்தது. இப்படி திரும்பி அங்கிட்டு அவன் போல சிலையாட்ட நிற்கிறான். சரி இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா இங்கிட்ட ஒரு தீப்பிரத்தி சிங்கில, இப்போ இவர் இங்கே வந்தாரு, சரி ஒரு அடி போடலான்னு பார்த்தா எஸ்கே போய் ஓட்டான், சரி விடு போய் தோலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கோட்டுக்காரன்ட தான் ரொம்ப நேரமாக ஃப்ரெண்டு பிடிக்கலாம்னு பார்த்தேன், சரி ஃப்ரெண்டு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்தான், சரி ஃப்ரெண்டாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து எந்திரிச்சு ஆயம் மட்டும்லாம் போட்டு பார்த்தா படுத்துக்கலாம் பொறுப்பே இல்லாமல் அப்படின்னு பார்த்தா பின்னாலேருந்து ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டானுங்க. சரி விடு நெக்ஸ்ட் எவனையாக பிடிச்சி துரோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சரக்கு சரக்குன்னு கத்தியை வீத்தி வச்சுருக்கேன். இது என்ன எவனுமே கண்டுக்க மாட்டான், ஒருத்தன் ஃப்ரெண்டு பிடிக்க கூப்பிட்றானே அப்படிங்கிற பொறுப்பு கூட இல்லாமல் சண்டை மண்டபத்தில் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்த்தா பின்னாடியே இவன் இவனா இவனையும் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு திடீர்னு மின்னல் மாதிரி பறந்து போயிட்டான். சரி எங்கடா போகிற இருதா அப்படின்னு பாருங்களேன், நான் இங்கே தான் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கேன், அது கண்டுக்காமல் அங்கே சுட்டுட்டுருக்கேன். இந்த இடத்துல மூணு பேருமே மல்கையா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த சைடு இறக்கி விட்டாங்க.
அப்படியே போவோமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வேற யாரும் கண்ணில் மாட்டுறான் பார்த்தேன், இவன் அப்படியே செலமா நின்றுட்டுனா இவன் பாருங்களேன் எவ்வளோ கிட்ட போயிட்டு வீசிக்கிட்டு இருக்கேன், அவன் பக்கத்துலேயே நின்று உட்காந்து உட்காந்து நினச்சி கண்டுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மடார்னு அடித்தான் ஒரடி. சரி இவன்தான் வேலைக்கு ஆகாது, இவனே கரெக்டாக இழிச்சவன் அவனை பிடிச்சி மாட்டணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புல்லு மண்டை கிராஸ் ஆகி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாய் தான், இவனை தான் நான் பிடிக்கணும் பிடிக்கணும்னு பார்த்தா இருடி சாவி என் கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டே இருந்தேன். ஏன்னா அவன் தான் அவனை ஃப்ரெண்டு பிடிச்சி துரோகம் பண்ணலன்னு பார்த்தா அவன் தான் மாட்டவே மாட்டான், என்னை பார்க்கும்போதெல்லாம் அடித்து சாவடிச்சிடலாம். சரின்னு பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன் நான் இருக்க சோகம் பார்த்தாருன்னு இவன் வேறு சண்டைக்கு வந்து இங்கே பாருங்கள் அவனே தான் இந்த ப்ளூ சட்டைக்காரன் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப சண்டைக்கு வரான். சரி நெக்ஸ்ட்டு பார்த்தா போவோம் அவனை எப்படியோ ஃப்ரெண்டாக்கி இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே இவனும் ஒருத்தனை பார்த்தேன், இவன் போய்கிட்டே இருக்கான். இங்கே பாருங்க டங்கின்னு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு நம்ம தீபத்திரி சிங்க இவ்வளோ நேரம் நம்மளை போட்டு மடார் மடார்னு அடிச்சிட்டு இருந்தாங்க அவன் தான் இவனை தான் ஃப்ரெண்டாகணும்னு சொன்னேன். ஆடுத்தலை எப் நான் பண்ண வேண்டிய துரோகத்தை நீ எப்படா கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேற லெவல் கோவம் வந்துருச்சு எனக்கு. அப்படியே போட்டு அவனை சாவடின்னு சொல்லி ஒன் டேப்பில் முடிச்சுட்டு அப்படியே ஆலன் ஸ்டைலே அப்படி திரும்பிட்டு போயிட்டே இருந்தேன்.